ஏய் மை காட் ஏய் ரத்தம் ஏய் ராதா என்னாச்சு விடு ஷூ ஏய் என்னது என்ன ராதா என்ன நடந்தது சிஸ்டர் சிஸ்டர் என்ன விடுங்க டாக்டர் என்னது சாகணும் நான் உயிரோடு வெறுக்க கூடாது நீ சாகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்னாச்சு சிஸ்டர் இவளுக்கு வாமிட் எடுத்தாங்க ஒரு டவுன்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டாக்டர் நர்ஸ் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியில இருங்க நான் கூப்பிடுறேன் உங்களை நான் கூப்பிடுறேன் என்ன சிஸ்டர் யார கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ணி இவங்க கிட்ட யார் சொல்ல சொன்னது எல்லாம் இங்க அதிக பிரசிங் தரமா போயிடுச்சு முதல்ல நீங்க வெளியே போங்க நான் கூப்பிடுற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது முதல்ல நீ அழறத நிப்பாட்டு இங்க பாரு இங்க பாரு ராதா முதல்ல நீ அழுகை நிப்பாட்டு ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் கூட ஒரு நிமிஷம் கூட வாழலனா அந்த பொண்ணு எப்படி கர்ப்பமாக முடியும் இங்க பாருங்க டாக்டர் என்னென்னமோ நடக்குது பயமா இருக்கு அவருக்கு தெரியதா போகுது என்ன பாராட்டுன அவரே வீட்டை விட்டு தரத்து போறாரு பிளீஸ் டாக்டர் நான் சாகணும் ஒரு நிமிஷம் என்ன பாரு ராதா ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க நான் சொல்றத கேளு பிளீஸ் ராதா அழுகையை நிறுத்து நான் சொல்றத கேளுன்னு சொல்றேன்ல நான் ஒரு விஷயம் சொல்லட்டா உன்னை உங்க அக்கா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமா ராஜா ஒரு நாள் கண்ணு முடிச்சு பார்த்தான் அன்னைக்கு நான் அவங்ககிட்ட போய் உனக்கு வந்திருக்கிறது நரம்பு சம்பந்தமான நோய் இதெல்லாம் வர்றதுக்கு என்னடா காரணம்னு கேட்டேன் அதுக்கு அவன் காலேஜில் அவன் கெட்ட பழக்க வழக்கங்களை பத்தி எல்லாம் சொன்னான் அது மட்டும் இல்லம்மா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதது ரெண்டாவது நாளே அவன் வலி தாங்க முடியாம அன்கான்சியஸா விழுந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான் அதனால நான் நேரடியாவே கேக்குறேன் இந்த கருவுக்கு யார் காரணம் சொல்லு நிச்சயமா இது ராஜாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சாகணும் நான் சொல்றேன் டாக்டர் நான் சொல்றத உண்மையா இருக்கணும் இங்க நான் சாப்பிடாம தூங்காம இருந்தப்ப நீங்க தூங்கத்துக்கு மாத்திரை கொடுத்து அக்கா வீட்டுக்கு அனுப்புனீங்க அக்கா வீட்டுக்கு போயும் மாத்திரை போட்டு தூங்காம தான் இருந்தேன் ராதா 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 என்னம்மா இப்படி தெரு தென்னில் வந்து உட்காந்துருக்க முதல்ல புடவை சரி பண்ணுமா உங்கள் அக்கா இப்போ வந்துடுவா மாமா வெளியூர் போகிறேன் வர 2-3 நாள் ஆகும் நீ உள்ளே போய் படுமா போம்மா அக்கா 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 ஹாஸ்பிட்டல் போகணும் குழந்தைக்கு உடம்பு முடியல கொஞ்சம் வெளியில வாங்கக்கா குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் கொஞ்சம் வெளியில வாங்கக்கா ராதா ராதா என்னம்மா தூங்காம உட்கார்ந்துருக்க இன்னும் தூக்கம் வரலக்கா மாத்திரை போட்டோமா தூக்கம் வரல அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா போயிட்டு வந்துடலாக்கா ஏமா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிடுது ஒரு எட்டி போயிட்டு வந்துடுறேம்மா நீங்க போங்க நான் இருக்க பத்திரமா படுத்துக்கிறியா நான் போனதே வந்துடுறேன்
காலையில் எந்திரிக்கிறப்போ மாமா பக்கத்துல படுத்திருந்தது, என் துணியும் ஒதுங்கி இருந்தது. சந்தேகம் வந்துச்சு. துணி ஒதுங்கி திண்ணில உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள போன்னு சொன்ன மாமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைச்ச. ஆனா இன்னைக்குதான் தெரிஞ்சது எல்லாமே தப்பா நடந்திருக்குன்னு. பிளீஸ் டாக்டர், என் வயித்துல வளர்ற அந்த குழந்தைய அழிச்சிருக்க டாக்டர். இது பாவப்பட்ட குழந்தை, பிளீஸ் டாக்டர். இத பாருடா, எந்த கஷ்டம் வந்தாலும் உயிரோட வாழ்ந்து நம்மளால யாராவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. என் லைஃப பத்தி தெரியுமா உனக்கு? இன்னைக்கு வீடு வாசல் காரு பங்களா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தோ, குழந்தை இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் புருஷன் என்னை விவாகரத்து பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஆனா அன்னைக்கு நான் வைராகியத்தோட முடிவு பண்ணேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி எத்தனையோ ஏழைகளுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன். இத பாருடா, குறை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. உனக்கு நடந்தது விதிமா, தூக்கத்துல இருந்தது நீ, போதையில இருந்தது மாமா. குழந்தை என்னமா பாவம் பண்ணிச்சு, அதுக்காக நீ சாகணுமா? என்னங்க, நர்ஸ் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் டாக்டர் அம்மாவும் சொல்லிட்டாங்கன்னா நாம வேண்டிக்கிட்ட மாதிரியே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. சரிமா. நீ எந்த தப்பு செய்யாதவ, சூழ்நிலை தப்புக்கு நீ எப்படிமா பொறுப்பாக முடியும்? இத பாராதா, இனிமே நீ சாகணுங்கிற நினைப்பே வரக்கூடாது. படிக்கிறப்ப ராஜாவோட தப்பான மாத்திரை பழக்கம் ஊர்ல ஒருத்தி சாகிறதுக்கே காரணமாயிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு சொந்த பந்தத்துல யாருமே இவனுக்கு பொண்ணு கொடுக்க முன் வரல. இவ்வளெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் இந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறியே, அது பாவம் என்னமா செஞ்சது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ சாகணுமா சொல்லுறாதா? நீ சாகணுமா? இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லட்டா, உன் கணவருக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசர் தர முடியாது. அவ்வளவையே, அவன் உன்னை சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த குழந்தையை நீ அழிக்கணும்னு முடிவு பண்ணுவியா சொல்லு. தயவு செஞ்சு இந்த குழந்தைய அழிச்சிடாதம்மா, அழிச்சிடாத பிளீஸ்.